ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இருளில் ஒளி. தியான வசனம் எண்ணிக்கை அதிகாரம் 24 வசனம் 17. நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று, நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். அது மோவாபின் நெற்றி பிறையை நசுக்கும், தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும். இதன் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இந்த நன்னாளில் சகலவித நன்மைகளையும் உங்கள் வாழ்வில் பெருகச் செய்வாராக. இறைவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவர்கள் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற இறை வசனம் நாம் யாவரும் அறிந்ததே. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகின்றோம். இன்றைய உலகில் மக்கள் அநேக சூழ்நிலைகளின் மத்தியில் கண்ணீரில் வாழ்கின்றார்கள். இருளில் வாழ்கின்ற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர இறைவன் தமது ஒரே பேரான மகனை இயேசு கிறிஸ்துவை மனிதனாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். மேலும் இறை வசனங்களை நிறைவேற்றவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். கடவுளுடைய ஊழியர் ஒருவரை தொலை தூரத்திலுள்ள ஒரு கிராமத்திற்கு செல்லும்படி ஆவியானவர் ஏவினார். அது ஒரு இருள் நிறைந்த கிராமம். அவர் அங்கு ஒரு குடிசையை அமைத்து தனியாக ஜெபித்து வந்தார். பயங்கரமான பாவத்தில் வாழ்ந்த மக்கள் இதை பார்த்து கொண்டிருந்தனர். அவர் இறை சமூகத்தில் உபவாசத்துடன் ஜெபித்து இறைவனுடைய வழி நடத்துதலுக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த கிராமத்தில் இருந்த ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது அவருக்காக ஜெபித்து தன்னால் இயன்ற உதவிகளை செய்தார். அவருடைய உதவியை தேடி வருகின்ற மக்களின் எண்ணிக்கை மெதுவாக அதிகரித்தது. அவரை நாடி வருகின்ற மக்களுக்காக அவர் இயேசுவின் நாமத்தில் ஊக்கமாய் ஜெபித்து வந்தார். அந்த மக்கள் இறைவனுடைய அற்புதத்தை தங்கள் வாழ்வில் ருசிக்க ஆரம்பித்தனர். இதை பார்த்த மற்றவர்களும் ஜெபிக்கும்படி அவரை தேடி வந்தனர். அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த கிராமத்தில் இருந்த இருளும் மரணத்தின் நிழலும் மெல்ல மெல்ல மறைந்து போனது. குடும்பம் குடும்பமாய் இறைவனுடைய வெளிச்சத்தை கண்டனர். முழு கிராமமும் தெய்வீக வெளிச்சத்தால் நிரம்பி ஒளி கொடுக்கவும் பிரகாசிக்கவும் தொடங்கியது. நீங்களும் மேற்கண்ட இறை மனிதரைப் போல உங்கள் வாழ்க்கையை இறைவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். இருள் அந்தகாரத்தின் மத்தியில் வாழ்கின்ற உங்கள் குடும்பத்தினருக்காகவும் நண்பர்களுக்காகவும் உறவினருக்காகவும் இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபியுங்கள். அப்பொழுது இருளில் ஒளியாக இறைவனுடைய வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் வீசும். ஆம், நீங்களும் நானும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய இரகசிய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. நீங்கள் மீட்கப்பட்டு உங்கள் வாழ்வில் இறைவனுடைய மகத்தான காரியங்களை ருசிக்கின்றதைப் போல மற்றவர்களும் ருசிக்கும்படி இறைவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் அவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு சந்தோஷமாய் வாழ்வார்கள். இப்போ வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? விலையேற பெற்ற தகப்பனே, உமது ஒரே பேரான மகனை எங்களுக்காக பரிசளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என் பாவங்கள் அனைத்தையும் கிருபையாய் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இருளின் அந்தகாரத்திலிருந்தும் மரண இருளிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் இறை பிள்ளைகளோடு இணைந்து இருளில் வாழ்கின்ற மக்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க உதவி செய்தருளும். நீர் எனக்கு காண்பித்த உமது தெய்வீக அன்பை மற்றவர்களுக்கும் காண்பிக்க இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில்
செல்ல பாலகன் இயேசு உங்கள் மனமாகிய குடிலில் பிறந்து சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் பெருக்கெடுப்பதாக. பிரைஸ் தி லார்ட்.